சென்னை பிராட்வே பாரதி மகளிர் கல்லூரியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பாக தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு முகாம் மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டலம் 5-க்குட்பட்ட ராயபுரம் வார்டு குழு தலைவர் ஸ்ரீராம்லு கலந்து கொண்டு ஊட்டச்சத்து குறித்து மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பரிசுகள் வழங்கினார். இதில் கல்லூரி முதல்வர் கிளாடிஸ், துணை முதல்வர் லதா பென், வடசென்னை திட்ட அலுவலர்கள் அருணா, ராமலட்சுமி, பவித்ரா, ஹரிகிருஷ்ணன், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் சுஜாதா, ஸ்ரீலேகா, சபஸ்தி சகாயலதா, இந்துமதி, ராஜலட்சுமி மற்றும் அங்கன்வாடி பணி குழுவினர், மாணவ மாணவியர்கள் பலர் முகாமில் பங்கு கொண்டனர். தமிழ்நாடு அரசின் இந்த சிடிபிஓ என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் ராயபுர வட்டத்திலே ஏறத்தாழ 250 பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு, அதாவது ஊட்டச்சத்தை உண்பதற்கான விழிப்புணர்வை இன்று சிடிபிஓ திருமதி அருணா, திருமதி ராஜலட்சுமி மற்றும் திருமதி பவித்ரா உட்பட எங்களது மாமன்ற உறுப்பினர், 56வது வட்ட மாமன்ற உறுப்பினர் திரு அட்வொகேட் பர்மிளம் அவர்களுடன் இந்த ஊட்டச்சத்து விழாவில் கலந்து கொள்வதில் துறைமுக சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய அமைச்சரும் அண்ணனுடைய சார்பாக நாங்கள் கலந்து கொள்வதில் முதலில் பெருமை அடைகிறோம். இந்த ஊட்டச்சத்தினுடைய விழிப்புணர்வுடைய நோக்கமே மக்களுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைவினால் இரத்த சோகை போன்ற உடல் உபாதைகள் வியாதிகள் ஏற்படா வண்ணம் இந்த ஊட்டச்சத்தினை விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் சார்பாக, தமிழ்நாடு அரசின் சார்பாக இதில் ஏறத்தாழ இன்று 250 மாணவர்கள் பயன்பெற்றார்கள். இது ஒவ்வொரு பகுதியிலும், இது ஜோன் 5 உட்பட்ட ராயபுரம் வட்டமாகும். இது ஒவ்வொரு பகுதியிலும் இந்த மாதிரியாக தமிழ்நாடு அரசு ஊட்டச்சத்தினை மாணவர்களுக்கு வழங்கி அதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்.